ஆச்சாரியவான் புருஷோ வேத என்கிறது வேதம். ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டா பிராபது என்பதாக ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால்தான் வித்தியானது நிலைக்கும். அப்படியே நாம் புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு விட்டால் கூட அது நமக்கு சரியான விதத்தில் எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியாது. மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது விபரீதமான சில அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாகிவிடும். முதலில் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சம்பந்தத்தினால் ஆரம்பிக்க வேண்டும். அதன் பின்னர் நாம் நம்முடையதான ஞானத்தினாலே அதனை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆச்சாரியார் பாரமாரத்தே பாரம் சிஷ்ய சுமேதையா பாரம் சப்ரமச்சாரிபியா பாரம் காலக்கிரமேணச்ச பாரம் பாடப்பிரவச்சனேனச்ச என்பதாக பெரியவர்கள் சொல்வது உண்டு. அவர் மூலமாக நாம் பெற்றதான வித்தியை அவருடைய அனுகிரகத்தினாலே மேன்மேலே பிரகாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை கூர்த்தீட்டுக் கொள்ள வேண்டும். எப்படி வைரமானது பட்டை திட்ட பட்டை திட்ட மேன்மேலும் ஜொலிக்கிறதோ அதுபோன்று தான் அவருடைய சம்பந்த விசேஷத்தினாலே அனுகிரக விசேஷத்தினாலே நமக்கு நம்முடைய ஞானமானது வளர்கிறது. பெரிய நம்பியுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் ராமானுஜருடைய குரு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஆகையால் ராமானுஜ தாசர்களுக்கு அருளப்பாடு என்னும் பொழுது தாங்கள் வராமல் இருந்ததற்கு அழகர் சிரித்துக் கொண்டு அருளி செய்தார். தான் ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் செய்த சமயத்தில் என்ன நடந்ததோ அதுபோன்று தான் இப்போது ராமானுஜன் என்றார். உண்மையில் பெரிய நம்பிகளுடைய அனுஷ்டானம் கீழே ஒருமுறை நாம் பார்த்தோம். ராமானுஜர் வீதியில் எழுந்தருளும் பொழுது சாட்சால் ஆள வந்தாராக அவரை பாவித்து பெரிய நம்பிகள் தண்டனிட்டு வணங்கினார் என்றையும் பார்த்தோம் அல்லவா. பெரிய நம்பிகளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்த விசேஷம் குரு சிஷ்ய பாவத்தை கடந்த ஒரு அலாதியான பிரேம விசேஷம். அதன் பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அழகனே தன் சோதி வாய்த்திருந்து இந்த வார்த்தையை இந்த விசேஷத்தை அருளி செய்தார் என்றால் ராமானுஜருடையதான பெருமை எத்தகையது என்பதற்கு நாம் வேறு லட்சணத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. குரு பரம்பரையில் இந்த நிகழ்ச்சிகள் வெகு அழகாக வர்ணிக்கப்படுகின்றன. அதற்கு அனுகுணமாகத்தான் ஒரு கதையை பார்த்து வருகிறோம். ஒரு சுவாமி பெருமானுடைய திருவோலக்கத்தில் அமர்ந்து திருமுன்பாக அழகாக திவ்ய பிரபந்த பாசனங்களை தேவகானத்தில் பாடுவதில் வல்லவராய் திகழ்ந்தால் ஆடவும் ஆடுவார். அவருடைய ஆடல் பாடல்களை பார்த்து பெருமானுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு அர்ச்சாவதாரத்தில் பெருமானும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பான். ஆனாலும் அவருக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் இல்லை. அந்த சம்பந்த விசேஷத்தை அவருக்கு உண்டாக்குவதற்காகத்தான் பெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தான். ஒரு நாள் அவரிடத்தில் கேட்டான், உமக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் உண்டா என்று. இல்லை சுவாமி, என் பெருமையை நான் உணர்ந்திருக்கிறேன், அதனால் ராமானுஜருடைய சம்பந்தம் எனக்கு இல்லை என்றார். ஏனென்றால் தான் பாடக்கூடியவர், பெருமாள் ஆடக்கூடியவர், இதுபோன்றது ஒரு பாக்கியம் ராமானுஜருக்கு இல்லை என்றோ, ஆகையால் அதை சொன்னார். சரி, நீர் சென்று ராமானுஜரிடத்தில் உரையாடிவிட்டு வாரும். இது ஒரு விஷயமாக, இது ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடத்தில் இந்த கதைக்கு ஒவ்வொரு விதமான மாறுதல்கள் உண்டு. இந்த கதை உண்மையா பொய்யா என்பதை நாம் ஆராய தலைப்பட தேவையில்லை. ஆனால் ராமானுஜ சம்பந்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்கு இந்த கதை உபயோகமாக இருக்கிறது என்றால் இந்த கதையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நீ சென்று ராமானுஜரிடத்தில் கேட்டு விட்டுவா. என்ன கேட்க வேண்டும்? அவருக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா என்று கேட்டுவார். சரி, ராமானுஜரிடத்தில் வந்தார். ராமானுஜர் அவரை கொண்டாடினார். சுவாமி, எனக்காக பெருமானிடத்தில் ஒன்றை கேட்டுச் சொல்கிறீர்களா என்று கேட்டார். ஓ, கேட்கிறேனே. அடியருக்கு மோட்சம் உண்டா என்று கேட்டுச் சொல்லுங்கள் ராமானுஜர். நிச்சயமாக. வேறு ஏதாவது கேள்விகள் உண்டா? பெருமானிடத்தில் நான் கேட்டுச் சொல்கிறேன். சற்றே கர்வமாகத்தான் அவர் பேசினார். தங்களுக்கு மோட்சம் உண்டா என்று கேட்டுச் சொல்லுங்களேன். என்ன ராமானுஜரே, உமக்கே மோட்சம் உண்டா என்று நான் கேட்டுச் சொல்கிறேன் பெருமானிடத்தில், எனக்கு உண்டா என்று கேட்கிறீர்கள். சரி சுவாமி, இதுதான் அடியனுடைய கேள்வி. இதற்கு பெருமான் பதில் சொன்னால் சரி, அது குறித்து ஒன்றும் விசாரம் இல்லை. அடியருக்கு மோட்சம் உண்டா என்பதை தெரிந்து சொல்லுங்கள். ஆஹா, அன்றைய தினத்தில் சாயங்காலத்தில் பெருமான் திருவோலக்கத்தில் எழுந்துள்ளிருக்கும் பொழுது இவர் சென்று விண்ணப்பித்தார், ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா? இதில் என்ன சந்தேகம்? ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா என்பதாக சந்தேகம் உண்டா என்ன? ராமானுஜருக்கு மட்டுமில்லை, ராமானுஜரை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பசுகு மனுஷாக பக்ஷிவா ஏஜ வைஷ்ணவ சம்சையாக தேனேவதை பிரயாசென்று அத்ருஷ்டோ பரமும் படம். பசுவாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் பக்ஷியாக இருந்தாலும் அந்த சம்பந்த விசேஷமே அவனுக்கு உயர்ந்ததான ஒரு ஸ்தான விசேஷத்தை அளிக்கக்கூடியது. சந்தேகமே வேண்டாம், பரமபரம் அவனுக்கு நிச்சயம் உண்டு. இதில் ஏன் இந்த சந்தேகம் என்று கேட்டார். ஆயிற்று. சரி, பெருமான் ஏதாவது வேறு ஏதாவது ராமானுஜர் கேட்டாரா? ஏன் ராமானுஜர் கேட்டாரா என்றார். இவர் ஒன்றும் சொல்லவில்லை. இல்லை, ஏதாவது கேட்டாரா? அவர் ஒரு கேள்வி கேட்டார் என்றார். என்ன கேட்டார்? சிரித்துக்கொண்டே சற்றே அலட்சியமாக, அடியனுக்கு மோட்சம் உண்டா என்று கேட்க சொன்னார். கிடையாது என்றான் பெருமான். தூக்கி வாரி போட்டது அவருக்கு. பெருமானே, என்னுடைய கேள்வியை புரிந்து கொண்டு நன்றாக புரிந்து கொண்டேன். ராமானுஜர் என்னிடத்தில்
வினவும்படி சொன்னதான அந்த கேள்வியின் பொருளை உணர்ந்திருக்கிறேன். என்ன? உமக்கு மோட்சம் உண்டா? ஆமாம். நிச்சயமாக உமக்கு மோட்சம் கிடையாது. என்ன சுவாமி இது? ஆமாம், கிடையாது. ஏன் கிடையாது? நான் பாடுகிறேன், தாங்கள் ஆடுகிறீர்கள், இந்த அளவிற்கு பக்தி பாவத்துடன் அர்ச்சாவதாரத்தில் உண்மை கொண்டாடுகிறேனே. ஆம் ஐயா, நீ பாடுகிறாய், நான் ஆடுகிறேன், அதற்கும் இதற்கும் சரியாகிவிட்டது. ஆனால் ஆச்சாரிய சம்பந்தமான ராமானுஜ சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு மோட்சம் இல்லை. பாபிஷ்டஹா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்பதாக ஒரு பிரமாண வாக்கியம். பெரும் பாவத்தை செய்தவன் க்ஷத்ரபந்து என்பவன், அத்தகையதான க்ஷத்ரபந்துவிற்கும் மோட்சம் கிடைத்தது. பெரும் புண்ணியாத்மா புண்டரீகர் என்னும் தர்மாத்மா, புண்டரீகர் என்னும் மகாத்மா, அத்தகையதான தர்மாத்மாவான புண்டரீகருக்கும் அவ்வளவு சுலபத்தில் மோட்சம் இல்லை, கடைசியில் தான் மோட்சம் கிடைத்தது. ஒருவன் மோட்சத்தை, பகவத் சம்பந்தத்தை, பகவத் சாநித்தியத்தை அடைவதற்கு அவன் செய்திருக்கக்கூடியதான புண்ணியம் பாபம் என்பது காரணமாக அமைவது இல்லை. வேறு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தான் காரணம். பாபிஷ்டஹா க்ஷத்ரபந்துஷ்ச, பெரும் பாபத்தைச் சேர்ந்த கத்திர பந்து, புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து, நல்ல புண்ணியாத்மாவான புண்டரீகன், இவர்கள் இருவருமே உயர்கதியை அடைந்ததற்கு யாது காரணம்? ஆச்சாரியவான் புருஷோ வேற, ஆச்சாரிய சம்பந்தம். ஆகையால் உமக்கு ராமானுஜ சம்பந்தம் இருந்தால்தான் மோட்சம் என்ற பொழுதுதான் அவருக்கு இந்த சம்பந்தம் எத்தகைய மேன்மை வாய்ந்தது என்பதே புரிந்ததாம். அதுவரையிலும் புரியாமல் கர்வத்துடன் இருந்தார். பெருமானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடியதான அந்த பக்தியை உணர்ந்திருந்தார். ஆனால் இந்த ஒரு திருவிளையாடலினால் பெருமாள் ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளவு அவசியம் என்பதை காண்பித்தான். பெரிய நம்பிகள் வம்சஸ்தவர்களுக்கும் இது புரிந்தது. பெரிய நம்பிகள் வம்சஸ்தவர்கள் திருமாலிருஞ்சோலையில் அழகர் அருளி செய்த விஷயத்தை அடியுற்றி நாம் தனிப்பட்ட முறையில் சொன்ன ஒரு கதை இது. இதை அடியேன் பெரியோர்கள் திறத்தில் கேட்டிருக்கிறேன். இந்த ஆச்சாரிய சம்பந்தத்துடைய முக்கியத்துவத்திற்காக சொல்லப்பட்ட கதை. அடுத்த ஒரு சமயம் அழகன் அங்கே பெருமாள் சன்னதியில் எழுந்தள்ளி இருந்த பொழுது கிடாம்பி ஆச்சான் பெருமானை சேவிக்க வந்தார். அப்பொழுது பெருமான் கிடாம்பி ஆச்சானை பார்த்து ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லேன். பாருங்களேன், பெருமான் கூட வித்வான்களை, பெரியோர்களை, மகான்களை பார்த்தானேயானால் நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லி, உபன்யாசத்தை சொல்ல சொல்லி கேட்பது பெருமானுக்கே ஒரு பொழுதுபோக்கு. ஏதாவது சொல்ல என்றவுடன் அவர் ஆரம்பித்தார். அபராத சஹசிரமஜஸ்ரஜௌ பதிதம் பீம பவர்ணவோதரே அகதிம் ஆடவந்தாருடைய ஸ்தோத்திரம். அபராத சஹசிரமஜஸ்ரஜம் பிரபோ, அழகா ஒன்றா இரண்டா எண்ணி பார்த்து கொண்டே இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எண்ணி பார்க்கலாம். அந்த அளவிற்கு பாவமே செய்து பாவியானவனாக சம்சாரம் எனப்படக்கூடிய பயங்கரமான பெரிய சமுத்திரத்திற்குள்ளே விழுந்து மூச்சு தளறி தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த சமுத்திரத்திலிருந்து வெளியேறும் வழி தெரியாமல் இருக்கிறேன். புகழ் ஒன்றுமில்லாதவனாக நான் இருக்கிறேன், கதி இல்லாதவனாக இருக்கிறேன், அகத்தியும் அகத்தியும் கதியற்றவனான எனக்கு அழகரே நீர் அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று ஆளவந்தான் அங்கே ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்ததான் அந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்துக் கொண்டு இப்பொழுது அழகருடைய திருமுன்பு ஏதாவது நல்ல விஷயத்தை பேசேன், ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லேன் என்று அழகர் கேட்டபொழுது கிடாம்பியாச்சான் இந்த ஸ்தோத்திரத்தை விண்ணப்பம் செய்தார், இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்தார். உடனே அழகருடைய முகம் கருத்து விட்டதாம். அழகருடைய முகம் கருத்து விட்டது, என்னமோ தெரியவில்லை. அழகர் துளியும் சந்தோஷமற்றவராகத்தான் அங்கே விளங்கினார். ஏன் சுவாமி, ஏன் இப்படி, என்ன திடீரென்று தாங்கள் தங்களுடைய முகபாவம் மாறினதனுடைய காரணம் என்ன? நம் ராமானுஷனை பெற்றிருந்தும் அகதி என்று அருளி செய்கிறாயே என்று சொல்லுகிறாயே, நம் ராமானுஷனுடைய சம்பந்தத்தை பெற்றிருந்தும் நான் கதியற்றவன், நான் புகழற்றவன், என்னை யாரும் காப்பாற்றுபவர்கள் இல்லை, நான் அநாசை என்று சொல்லுகிறாயே ஆச்சானே. கிடாம்பி ஆச்சானிடத்தில் அழகனுடைய வார்த்தை, அகதி என்று சொல்லுகிறாயே, நியாயமா? உன் வார்த்தை சரிதானா? ஆளவந்தார் அருளி செய்த சம்பந்தம் எப்படிப்பட்டது, அந்த சந்தர்ப்பம் எப்படிப்பட்டது, இப்பொழுது அப்படி தனிமையில் இருக்கும் நான், நீ வந்ததினாலே சந்தோஷமாக ஏதாவது இரண்டொரு வார்த்தைகள் பேசு, நல்ல விஷயத்தை சொல், நான் கேட்டு ஆனந்திக்கிறேன் என்னும் பொழுது அகதி என்று சொல்லுகிறாயே.
ராமானுஷ சம்பந்தம் பெற்றிருந்துமா உன்னை நீ அகதியாக நினைத்திருக்கிறாய்? இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். இதனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று அழகர் சொன்னாராம். எப்படி ராமானுஷன் சம்பந்தத்தை இந்த உலகத்தின் உலகத்திற்கு மேன்மையானதொன்றாக அழகர் அருளி செய்திருக்கிறார். அதே திருமால நெஞ்சோலை அழகர் சன்னிதானத்தில்தான், நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடாவினில் அக்கார அடிசில் என்று அந்த அக்கார அடிசில் ஆண்டாள் நாச்சியார் தன் பாசுரத்தில் சமர்ப்பித்தருளினார். ஆனால் நேரடியாக திருமாலிருஞ்சோலை பெருமானுக்கு அழகனுக்கு நூறு தடாவில் வெண்ணெய் நூறு தடாவில் அக்கார அடிசில் சுவாமி ராமானுஜர் தான் நேரடியாக சமர்ப்பித்தார். ஆண்டாள் பாசுரத்தினால் சமர்ப்பித்தாள், இவர் நேரடியாக சமர்ப்பித்தார். அதனால் அழகனும் அகமகிழ்ந்தான். இப்படி பெரிய நம்பிகள் திருவம்சஸ்தவர்கள் அருளப்பாட்டிற்கு வராத பொழுது அவர்களுக்கு அழகன் அருளி செய்த வார்த்தை, நம் ராமானுஜரை பெற்றுமா உனக்கு அகதி என்னும் நிலை என்பதாக கிடாம்பியாச்சாந்திரத்தில் அழகன் அருளி செய்த வார்த்தை. அதேபோன்று நூறு தடாவில் வெண்ணெய் அக்கார அடிசலை அமுதுண்டு ராமானுஜனை அழகன் அனுகிரகம் செய்தது என்பதாக இவற்றை நினைந்தே நாம் நற்பொழுது போக்காக நம் காலத்தை கழிக்கலாம்.